மக்களே வணக்கம் வெல்கம் இது உங்கள் கோல் க்வி ஸ்போர்ட்ஸ் நான் உங்களோட எதுக்கு இன்னைக்கு வந்திருக்கா யாரையுமே அனௌன்ஸ் பண்ணலையே நம்ம கிளப் சென்னை நினைக்கலாம் அவங்க யாரையும் அனௌன்ஸ் பண்ணல பதட்டம் அடையாதீங்க எக்ஸைட் ஆகாதீங்க இருந்தாலும் ஏற்கனவே நடந்த ஒரு சைனிங்கை பத்தி பேச போறேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம போன முறை வந்து ஒரு 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 சைனிங் பத்தி பேசும்போது சார் பழசுல ரெண்டு இருக்கு ஒரு ஒரு சென்டர் பேக் சைன் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபார்வர்ட் கம் விங்கர் சைன் பண்ணியிருக்கோம் அவங்கள பத்தி பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட அன்பு கோரிக்கைக்காக ஏற்கனவே சைன் பண்ண ஒரு பிளேயரை பற்றி பேச போகிறோம் அந்த சமயத்துல நான் ஒலிம்பிக்ஸ் கவரேஜில் பிஸியாக இருந்ததுனால பேச முடியல அது வந்து மிர்லான் முர்சயேவ் அவரை பத்தி தான் பேச போறோம் ஏன் பேச போறோம்னா ஒரு ஒரு ஸ்பெஷலான பிளேயராக இருக்காருங்க அவரோட வீடியோஸ் அவரோட பேக்ரவுண்ட் அவரோட ப்ரொஃபைல்லாம் செக் பண்ணும்போது மிர்லான் யாரு அப்படிங்கிறது தெரிய வருது அவரை சைன் பண்ண உடனே நம்ம கோச் போசிலார் பேண்டோவிச் ஒன்று சொல்லியிருந்தார் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அது வந்து யூஷுவலாக வந்து ஒரு பிஆர் எக்ஸசைஸாக இருக்கும் கிளப்லேயே வந்து மானியத்தியெல்லாம் போட்டு எழுதுவாங்க ஆனால் அவர் சில வார்த்தைகள் சொல்கிறாரு அது வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது ஒரு குவாலிட்டி பிளேயர் மட்டும் இல்லை மிர்லான் ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தார் அது உண்மையிலேயே அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது வீடியோஸ்லாம் பார்க்கும்போது கிர்கிஸ்தான் நாட்டை சேர்ந்த முர்சையவை பத்தி தெரிய வருது அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியா ஒரு லீடரா இருப்பார்னு தோணுதுங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பல முறை நம்ம கிளப் வந்து வேற வேற நாடுகள்லேருந்து ஆட்களை கொண்டு வராங்க இருந்து போன வருஷம் தஜிகிஸ்தான்ல இருந்து அதுக்கப்புறம் போஸ்னியால இருந்து இப்படி பல்வேறு நாடுகள்லேருந்து கொண்டு வராங்க வரலாறு படைங்கன்னா புவியியல் கற்றுத்தறிங்க எங்களுக்கு எக்கச்சக்கமான நாடுகளை இன்ட்ரடியூஸ் பண்றீங்கன்னா அதே மாதிரி ஒரு புது நாடு முதல் முறையா இந்தியன் சூப்பர் லீக்ல விளையாடக்கூடிய கிர்கிஸ்தான் வீரர் அது வந்து நம்ம முர்சேவ தான் இருக்க போகிறாரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவர் ஒரு 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 எக்ஸ்பேக்டர் உள்ள பிளேயர் மாதிரி இருக்காரு இது ஏதானங்க போன வருஷமும் நீங்கள் இந்த ஃபத்துலோ ஃபத்துலேவ் சொன்னீங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க அவரும் நல்ல பிளேயர் தான் இவரை மாதிரியே ரெண்டு பேரும் கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கு ஃபத்துலேவும் அவருடைய நாட்டுக்கு அதிகப்படியான அப்பியரன்ஸ் பண்ணவர் நம்ம முர்சேவும் ஒரு டாப்பில் இருக்கார் ரெண்டாவது இடத்துல இருக்காரு கிர்கிஸ்தானுக்காக விளையாண்டதில் ஸோ அதே மாதிரி சென்ட்ரல் ஏஷியா பேக்ரவுண்ட்லாம் கிட்டத்தட்ட வந்து ஓரளவுக்கு ஒன்றா இருக்கு ஆனாலும் ஃபத்துலே விட வந்து எப்படி வித்தியாசமாக இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லீடர்ஷிப் இருக்கு அந்த தில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அவரோட பாடி லாங்குவேஜ் அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தா அப்புறம் முக்கியமாக செட்பீஸில் கில்லியாக இருக்கார் நிறையா ஃப்ரீக்கு அடிக்கிறார் அதுதான் பொண்ணியும் சொல்லியிருக்காரு மிர்லான் ஃப்ரீக்கில் எப்படியாவது ஸ்கோர் பண்ணுறாரு அப்படின்னு அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ரைட் ஃபுட்டட் பிளேயர் பிரமாதமாக ஃப்ரீ கிக் எடுக்கிறார் நம்மளுக்கு ஃப்ரீ கிக்ல கோல்ஸ் வேணும் சீசன் செவனில் ஃப்ரீ கிக்லாம் நம்மளுக்கு கோல்ஸ் வரல டைரெக்டாக ஃப்ரீ கிக் எடுக்க ஆள் இல்லை அப்புறம் ஹெட் பண்ணி கோல் அடிக்க ஆள் இல்லை ஸோ அடித்தா வந்து ஒலிம்பிக் கோல் தான் டைரெக்டாக கானர்லேருந்து நம்ம கோல் அடிச்சிட்டோம் அந்த மாதிரி தான் பண்ணவே தவிர ஃப்ரீ கிக் வழியாக டைரெக்டாக கோல் அடிக்கிறதுக்கு ஒரு பெரிய நம்மளுக்கு வந்து ஒரு ஆயுதம் இல்லை ரஃபா இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் இருந்த ஒரு ஆயுதத்தையும் இழந்துட்டோம் இப்போது வச்சு முருசை வந்து ரொம்ப நல்லா ஃப்ரீக்கி கிடக்கிறாரு ஃபென்டாஸ்டிக்காக எடுக்கிறார் ரைட்டாக இருக்கட்டும் லெஃப்டாக இருக்கட்டும் ஃபுட்டு சொல்ல டைரெக்ஷன் ரைட் சைடில் அந்த லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கத்துலேயே எடுக்கிறாரு டார்கெட் அடிக்கிறாரு கோல் அடிக்கிறாரு அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் செட் பீஸுக்கு ஒரு நல்ல பிளேயர் கிடைச்சிருக்காரு அது மட்டும் இல்லை பெனல்ட்டியும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிறாரு ஜப்பானோட நடந்த ஒரு ஃபீஃபா வேர்ல்ட் கப் குவாலிஃபையர் பார்த்துருப்பீங்க அதுல வந்து ரொம்ப ஒரு செம கான்ஃபிடென்ட் பெனல்ட்டி எடுத்தாரு அப்புறம் கேப்டன்ஸ் ஆம் பேண்ட் வச்சிருக்காரு கிர்கிஸ்தானுக்கு நம்பர் டென் போட்டுட்டு இருக்காரு நம்பர் டென் அந்த ஒரு ஒரு டீம்லேயே முக்கியமான பிளேயருக்கு தான் கொடுப்பாங்க ஸோ கிர்கிஸ்தானோட முக்கியமான பிளேயரா இருக்காரு அதனால தான் நம்பர் டென் போட்டிருக்காரு இங்க வந்து நம்பர் டென் கிடைக்காது அது வந்து ரஃபா கிட்ட இருக்கு மேபி நம்ம ஊர்ல சென்னையில பஸ்லாம் ஓடுற மாதிரி ஏ டென் பி சின்னு ஏதாவது கொடுக்கலாம் இவருக்கும் டென் வேணும்னு சொன்னா ஆனா முக்கியமான பிளேயரா இருக்காரு ஒரு கேரக்டர் இருக்குது அவர்கிட்ட ஒரு ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்ட ரொம்ப அதிகமாக பேசுகிற இல்லை பட் டிடர்மினேஷன் இருக்குது நம்ம பிச்சில் வந்து தெரியுது அது அவரோட பாடி லாங்குவேஜே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஸோ அதனால் நிறைய எதிர்பார்க்கலாம்னு தோணுது அதனால தான் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் கொஞ்சம் பழசாயிடுச்சு எப்போவோ அனௌன்ஸ் பண்ண சைனிங் தான் மெர்லான் முடிசையே விருந்தாலும் இப்போ அவரை பற்றி பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது ஒரு சென்னை எஃப்சி ஃபேனாக சஞ்சீவ் சொல்லியிருக்காரு எங்க இவரும் ஃப்ரீ கேக் எடுக்கலாம் ஏற்கனவே நம்ம சைன் பண்ண ஏரியல் போரிசிக்கும் எடுக்கலாம் அப்படின்னு எஸ் அவருக்கும் அந்த திறமை இருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா அந்த போலண்ட்லேருந்து சைன் பண்ண ரெண்டு பிளேயர்ஸ் ஏரியல் போரிசிக்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து லூகாஷ் கிகவிஷ் இவங்க ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட முகசாயல் கூட ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கு ஃபேக்ட் லூகாஷோட ட்வின் பிரதர் வந்து கோல் கீப்பரா விளையாடிக்கிட்டு இருக்காரு புண்டஸ் அவரையும் லூக்காஷியும் ஏரியலையும் பார்க்கும் போதே கொஞ்சம் கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் போலண்ட் நாட்டை சேர்ந்தவங்க ஸோ எனிவே நம்ம இவரை பத்தி பேசுவோம் இன்னும் கொஞ்சம் முர்ஜைய பத்தி பேசுவோம் செம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு வந்து கிர்கிஸ்தான்ல ஒரு டாப் கிளப்போட ஒரு ஒரு டேலிஸ் மேன் சொல்லலாம் ஒரு நாலாவது ஸ்பெல் விளையாடிக்கிட்டு இருக்காரு நூறு லீக் பிளஸ் கப் கோல்ஸ் அங்க அடிச்சிருக்காரு டார்டாய் பிஷ்கேக் அப்படிங்க பிஷ்கேக்ங்கிறது தஜிகிஸ்தானுடைய கேபிட்டல் அங்கே இருக்கிற ஒரு கிளப் தான் வந்து டார்டாய் பிஷ்கேக் அதுக்கு தான் விளையாடிக்கிட்டு இருக்காரு இன்னும் விளையாடிக்கிட்டு இருக்காரு இன்ஃபேக்ட் வந்து பதிமூணு மேட்சஸில் எயிட் கோல்ஸ் அடிச்சிருக்காரு இன்னும் கரண்ட் சீசனில் விளாடிகிட்டு இருக்காரு இன்னும் இஸ் ஸ்டில்ல பிளேயர் ஆஃப் டார்டாய் பிஷ்கேக் இங்கே வர வரைக்கும் சென்னை என்எஃப்சிக்கு வந்து ஐஎஸ்எல் சீசன் எயிட்டில் விளாடுற வரைக்கும் அவர் அங்கே விளையாட போகிறாருன்னு தோணுது இங்கே ப்ரீ சீசன் வரைக்கும் அங்கே விளையாட போகிறாரு அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இஸ்மா மாதிரி உங்களுக்கு ஃபிட்னஸ் இல்லாமல் வரவே முடியாது ஏற்கனவே அவருடைய பாடிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு செதுக்கி வச்ச மாதிரி இருக்கார் அவருடைய இன்ஃபேக்ட் அவரோட பாடி ஸ்ட்ரக்சரே ஸ்விம்மர் ஃபெல்ப்ஸ் மாதிரி இருக்கு டார்ச் ரொம்ப லெங்கியாகவும் லெக்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட் ஆகும் பார்த்தா ஒரு ஸ்விம்மர் ஒரு ஒரு டாப் ஸ்விம்மரோட பாடி மாதிரி இருக்கு செம ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு ஃபிசிக் இருக்கு அவர்கிட்ட முருசியை அவர்கிட்ட அவர் பக்கவா நீங்க என்னதான் ப்ரீ சீசன் ட்ரைனிங் பண்ணாலும் மேட்ச் ப்ராக்டிஸ் மாதிரி எதுவுமே கிடையாது இஸ் லைக் மேட்ச் விளையாடிக்கிட்டே இருக்கிறவரு இங்க வர போறாரு அங்க கிர்கிஸ்தான் லீக்ல விளையாடிட்டு இருக்காரு டாடாய்க்கு அங்கே இருந்து டைரெக்டா வர போறாரு அங்க வெறுமனை விளையாடலிங்க அங்க கோல் அடிச்சிட்டு இருக்காரு அவருடைய வரல அவருடைய பயம் பாத்தீங்கன்னா எந்தெந்த கிளப்ல விளையாடி இருக்காரோ அவங்க எல்லா இடங்களையும் கோல் அடிச்சிருக்காரு டார்டாய் தான் கேட்கவே வேண்டாம் நாலு ஸ்பெல்ல நூறு கோல்ஸ் மேலே அடிச்சிருக்காரு எங்க போனாலும் கோல் அடிக்கிறார் ஒரு அவருக்கு வந்து ஒரு இந்த கோல் ஸ்கோர்டில் வந்து ஒரு பிளாங்க் காலமே இல்லை எல்லா இடத்துலையும் அடிச்சிருக்காரு முகத்தில் ஒரு டெட்டர்மினேஷன் இருக்கு நல்ல ஃபிசிக் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிளப்ஸ்க்கு மேலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம நேற்றுக்கு பார்த்த லூகாஷ் மாதிரியே இவரும் ஒரு வெல் டிராவல்டு பிளேயர் ஸோ நேஷனல் டீமுக்கு விளையாண்டதுனால இப்போ ரீசெண்டாக வந்து மயான்மார்க்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு உங்களுக்கு தெரியும் ஃபீஃபா வேர்ல்ட் கப் குவாலிஃபைஸில் இன்டர்நேஷனல் லெவலில் நிறைய கோல்ஸ் அடிச்சிருக்காரு பாலஸ்தீனுக்கு அகேன்ஸ்டாக கோல்ஸ் கோல் அடிச்சிருக்காரு மங்கோலியா இந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரிஸ் நிறைய பேரோட கோல் அடிச்சிருக்காரு ஸோ கிளப்புக்காகவும் கண்ட்ரிக்காகவும் விளையாடும்போது போது ஒரு ஒரு ப்ராலிஃபிக் ஸ்கோராக இருக்கார் இஸ் நாட் கோல் ஷை ஃபஸ்ட் லோக்கி என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கத்து பக்கத்து நாடு அப்படின்னு சொல்லலாம் பிசிக்கலி இஸ் பெட்டர் தென் ஃபத்துலோ அது ஒன்றும் சந்தேகமே இல்லை லுக்ஸ் மச் ஸ்ட்ராங்கர் ஃபத்துலோ வந்து கொஞ்சம் லைட்டாக இருந்தாரு தொட்டா கீழ் விழுற மாதிரி இருந்தார் அப்புறம் ஒரு ஒரு சென்டர் ஃபார்வர்டா பத்து லோவுக்கு என்ன ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு தெரியல பட் இவரை பார்த்தீங்கன்னா வேர்ஸ்டைல் லெஃப்ட் விங்கர் ரைட் விங்கர் சென்டர் ஃபார்வர்ட் பட் அவர் வந்து சென்டர் ஃபார்வேர்டாக நிறையா பார்க்குறோம் அவரை அவரோட பொசிஷன் நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கும்போது யூடியூப்ல பெரும்பாலும் வந்து சென்டர் ஃபார்வேர்டாக தான் இருக்காரு அப்படி இருக்கும்போது விங்ல ஆடுவாரா தெரியல பார்க்கணும் ஏன்னா அவரோட நேச்சருக்கு வந்து எங்க விட்டாலும் ஆடலாம் அவருக்கு ஒரு ப்ரிஃபர்டு பொசிஷன் இருக்கும் அது வந்து சென்டர் ஃபார்வர்டா அல்லது வந்து ரைட் விங்கா லெஃப்ட் விங்கான்னு தெரியல லெஃப்ட் விங்கா எனிவே நம்ம ஷாங் இருக்கார் ரைட் விங் தான் நம்மளுக்கு ஒரு காலியாக இருக்குது அதுவும் தாயை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ தாய் இருந்தால் சரி கவலை இல்லை ஒரு பிளேயர் இல்லைன்னா கூட அவர் அவர் இறக்கி விடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் தாயும் இல்லை இப்போது ஸோ முருசே ரைட்ல இருந்தால் இன்னும் சூப்பவாக இருக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயராக இருப்பார் கட் இன் பண்ணி வந்து உங்களுக்கு கோல் அடிக்கலாம் பட் அவர் ரைட் ஃபுட்டடா இருக்கிறதுனால ரைட் விங்கராக விளாட முடியுமா ரைட் விங்கரா இருக்கும் போது உங்களுக்கு வைடாக போய் கிராஸ் வேணால் போடலாம் கட் இன் பண்ணி கோல்டுக்கிறதுக்கு நீங்கள் லெஃப்ட் ஃபுட்டராக இருக்கணும் இப்போ சூசை வந்து இதுக்காக லெஃப்ட்டில் விளையாடாரு அவர் ரைட் ஃபுட்டர் அதனால் கட் இன் பண்ணி ரைட் இருந்து ஷார்ட் எடுக்கலாம் ஸோ சென்டர் ஃபார்ட் பொசிஷனா விரும்புவார்னு எனக்கு தோணுது அவருடைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா ஹீ இஸ் கரண்ட்லி பிளேயிங் ஃபிட்னஸ் பிரச்சனை எதுவும் கிடையாது இஸ்மா மாதிரி வந்த உடனே ஓட முடியாமல் நம்மளோட இங்கே ஹீட் அண்ட் ஹியூமிடிட்டி ஆஃப் கோவாவை தாங்க முடியாமல் சில பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏற்கனவே விளையாடிட்டு இருக்காரு நல்ல ஃபார்மில் இருக்காரு ஃபிட்னஸும் நல்லா இருக்கு அது ஒன்றும் சந்தேகமே இல்லை நல்ல ஹைலி மோட்டிவேட்டட் பிளேயர் வயசு முப்பத்தொன்னு தான் ஆகுது அதுவும் ரொம்ப குருசியலுங்க முப்பத்தஞ்சு அதெல்லாம் தாண்டினா கொஞ்சம் கஷ்டம்தான் விளாட முடியாதுன்னு கிடையாது இங்கோ அங்குலோ விளையாடி காமிச்சிருக்காரு நம்ம இப்போ லூகாஷ்க்கும் வந்து ரொம்ப எங்குன்னு சொல்ல முடியாது இப்போதுக்கு கீழே கிடையாது ஸோ அதனால வந்து பட் முப்பத்தொன்னுங்கிறது ஒரு ஐடியல் ஏஜ் டு எக்ஸல் ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்டர்ன் யூரோப்பியின் ஃபிளேவர் இருக்கு சர்பியாலேருந்து ஒரு சென்ட்ரல் டிஃபெண்டர் சென்டர் பேக்கு அப்புறம் ரெண்டு ஒரு ஃபார்வேர்டு அண்ட் ஒரு மிட்ஃபீல்டர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ஃப்ரம் போலண்ட் அப்புறம் இன்னும் ஒரே ஒரு ஸ்லாட் இருக்கு அதில் லேட்டஸ்டா வந்து செய்தி என்னென்னா அது வந்து அதுவும் ஃபார்வேர்டாக இருக்கலாம் ஆறாவது அண்ட் ஃபைனல் ஃபாரினர் ஃபார் சென்னையின் குட் ஆல்சோ பிஎ சென்டர் ஃபார்வர்டு இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் சென்டர் பேக் சைன் பண்ணுறதை விட ஒரு சென்டர் ஃபார்வேர்ட் சைன் பண்ணலாம் அல்லது இன்னொரு விங்கர் அவுட் அண்ட் அவுட் விங்கர் கூட சைன் பண்ணலாம் பிகாஸ் முருசை வந்து உங்களுக்கு ஃபார்வர்டாக விளையாடுவாருங்கிறதுனால நம்ம இன்னொரு விங்கர் கூட போகலாம் அவுட் அவுட் விங்கர் கூட போடலாம் ஹூ கேன் செட் அப் கோல்ஸ் பெஸ்ட் சைனிங் ஃபார் சிஎஃப்சின்னு சொல்லியிருக்காரு ஐ மீன் ஐ ஆல்சோ ஃபீல் வெரி எக்ஸைட்டட் ஏன்னா சில பிளேயரை பார்க்கும்போது தெரியும் அந்த ஒரு குவாய்ட் டிட்டர்மினேஷன் இருக்கும் அவங்க கேமில் ஒரு கிளாஸ் இருக்கும் ஸோ ஐ திங்க் திஸ் கை மெர்லான் முர்சே ஃப்ரம் கிர்கிஸ்தான் கிர்கிஸ்தானை சேர்ந்தவங்களை கிர்கிஸ்ன்னு சொல்லணும் ஓகே அந்த மாதிரி ஒரு ஒரு புது நாட்டிலேருந்து வந்திருக்கிற ஒரு அற்புதமான பிளேயராக தான் தோணுது எல்லா பாக்ஸையும் டிக்ஸ் டிக் பண்ணுறாரு அவர் ஃபிசிக்காலிட்டி ஃபார்ம் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் கிளப் பேச்சுவலர்ஸ் த கண்ட்ரி எல்லாமே இருக்குது வந்து அவர் கலக்கணும் கோல் அடிக்கணும் நம்மளுக்கு பிடிச்ச பிளேயர்ஸில் நல்லா விளையாடுவாங்கிற கேரண்டியும் கிடையாது நம்ம பார்த்துமே சில்வர் ரொம்ப பிடிச்சிருந்தது நம்மளுக்கு இருந்தாலும் அவரால் கோல் அடிக்க முடியல கடுமையாக உழைச்சார் அதுமாதிரிலாம் இல்லாமல் கடுமையான உழைப்பும் அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட்டும் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ஓவராலாக இந்த ஸ்குவாடை நல்லா தான் பில்ட் பண்ணியிருக்காங்க மக்களே ப்ரொடியூசர் சார் வந்து சில ரசிகர்களை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக உள்ளே அனுப்புறதுக்காக தயாராக இருக்காரு வாங்க வந்துட்டு ஒரு உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு ஒரு கேள்வி கேளுங்க உங்களோட பேசி ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா நாங்கள் இன்ஸ்டாலில் நாங்கள் அதிகமாக பதில் அளிக்கிறீங்க தப்பாக எடுத்துக்காதீங்க இன்ஸ்டாலில் அது வந்து நம்மளோட கோல் ஃபிஷோட ஹேண்டில் அது அதில் பதிலளிக்க ஆரம்பித்தோம்னா கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும் எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்துடுது ஸோ அதில் நாங்கள் பதில் சொல்கிறதில்ல இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிங்க புதுசாக இது வரைக்கும் பேசாதவங்க வந்திங்கனாலும் மகிழ்ச்சி புது முகங்களை பார்க்குற சந்தோஷம் எனக்கு இருக்கும் வந்து நம்ம சென்னை எஃப்சியோட சைனிங்கை பற்றி பேசலாம் அப்கமிங் சீசனை பற்றி பேசலாம் பெங்களூர் எஃப்சி ஏஎஃப்சி விட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஏடி கே மோகன் பகான் லுக்ஸ் ரியலி ஸ்ட்ராங் த்ரீ ஒன்று ஜியா கிளப் பார்த்திருப்பீங்க ஏஎஃப்சி கப்ல ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபுட்பால் ரிலேட்டட் விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் கோர்ஸ் மறந்துடாதீங்க பிகேஎல்ல இதை பத்தியும் பேச போறோம் நம்ம பிகேஎல்ல ஆக்ஷனை பத்தியும் பேச போறோம் முப்பதாம் தேதி ஆக்ஷன் தொடங்க போகுது சீசன் எய்டுக்கு ரைட் இமயவர்மன் வந்திருக்காரு வணக்கம் இமயவர்மன் எங்கேருந்து பேசுறீங்க கோயம்புத்தூர் சார் ஆ சொல்லுங்க இமயவர்மன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் இப்ப காலேஜ் சேர்ந்து இருக்கோம் சார் 12th முடிச்சு காலேஜ் சேர்ந்து இருக்கோம் என்ன என்ன கோர்ஸ் பிகாம் பிஏ சார் வெரி குட் வெரி எந்த காலேஜ் எஸ் கேஜிஐஎஸ்எல் சரவணம் வா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லா படிங்க எஸ் என்ன கேள்வி உங்களுக்கு சார் மா இது டிஃபண்டரதா சைன் இன்னொரு ஃபாரினருக்கு டிஃபண்டரதா போவன் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஸ்ட்ரைக்கருக்கு போற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் ஆமா அதுக்கு முன்னே நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா நம்ம கோல் குஸ்ல சொல்லிட்டு இருந்தோம்

அதுக்காக தான் மக்களையும் நீங்க யூடியூப்பை வந்து லைவா ஏன்னா அப்புறம் எக்கோ எக்கோ வரலாம் ஓகே சீக்கிரம் வாங்க ஒரு ரெண்டு மூணு பேரோட பேசிட்டு இந்த செஷனை வந்து இது வரைக்கும் நல்லா சைன் பண்ணிருக்காங்க ரெண்டு போலந்து நாட்டு வீரர்கள் ஒருத்தர் வந்து கிர்கிஸ்தான் அப்புறம் ஒன்று ரஃபா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரஃபா அப்புறம் ஒருத்தர் வந்து சேர்பியா நாட்டை சேர்ந்தவர் அஞ்சு பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஐஎஸ்எல் அனுபவம் இருக்கு ஹலோ மனோ வணக்கம் சார் குட் ஆஃப்டர்நூன் சார் எப்படி இருக்கீங்க சார் ஆஹ் ஃபைன் ஃபைன் நல்லா இருக்கேன் ரெடி ஆயிட்டு பாருங்க ஏற்கனவே போட்டாச்சு சார் இந்த தடவை கண்டிப்பா கப் தூக்கிடுவோம் நினைக்கிறேன் சார் எதை சொல்றீங்க மனோ சைனிங்ஸ் எல்லாம் வெறித்தனமா இருக்கு சார் ஓகே நம்ம இப்போ நியூஸ் ஸ்ட்ரைக்கர் லூகாஸோட வீடியோஸ் எல்லாம் பாத்தோம் சார் பயங்கரமான ஹெட்டிங் எல்லாம் பயங்கரமா இருக்கு அவரோட ஒரு டீம் ஸ்பிரிட் பயங்கரமா இருக்கு சோ கண்டிப்பா இந்த தடவை கோல்ஸ் எல்லாம் நிறைய வரும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் சீசன்ல தான் மிஸ் பண்ணும் அவரோட பிரதரோட கோல்ஸ் எல்லாம் பாத்தீங்களா அவர் கோல் கீப்பர் ஆடுறது கோல்ட் அடிக்கிறாரு அவர் அவர் இண்டஸ்ட்ரில விளையாடுறாரு இந்த அடுத்த லெவல் பிளேயர் அவரு நீங்க சொன்னது கரெக்ட் ஒரு 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 என்ன சொல்றது உறுதியோட விளையாடுறாரு ஜெயிக்கணும் ஒரு வெறி இருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஹைட் இருக்கு எனக்கு என்னன்னா இந்த இந்த சீசன்ல நம்மளுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வெர்சடைல் அட்டாக் வேணும் நம்ம யூஷுவல்லா பாத்தீங்கன்னா நிறைய பால் போட்டு கிரவுண்ட்லயே ஆடிக்கிட்டு இருக்கோம் கிராசஸ் நிறைய வரணும் இன்ஃபரன் ஏடி கே எம்பி சார் ஏடி கே எம்பி இப்போ அந்த வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் நம்ம மிஸ் பண்ணோம் லாஸ்ட் சீசன் அதாவது கார்னர் கூட வித்தியாசமான முறையில எல்லாம் எடுக்கிறாங்க டூ த்ரீ வேஸ்ல கார்னர்ஸ் எடுக்கிறாங்க நம்ம ஒரே ஒரே மாதிரி கார்னர்ஸ் எடுத்து எல்லா கார்னர்ஸ்மே மிஸ் பண்ணிட்டு இருந்தோம் லாஸ்ட் சீசன் சோ அதெல்லாம் இந்த தடவை மாறும்னு நினைக்கிறேன் இந்த தடவை கண்டிப்பா கப்ப அடிப்போம்னு தோணுது சார் அழகா சொன்னீங்க ரொம்ப சிறப்பு அத அதான் கார்ல கோல் அடிக்கணும் ஃப்ரீ கி கோல் அடிக்கணும் தலையால ஹெட் பண்ணி ஐ மீன் ஹெட் பண்ணி கோல் அடிக்கணும் ஆஹ் சோ வெரைட்டியா கோல் அடிக்கணும் ஒரே மாதிரி அடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அது ஒரு ப்ராப்ளமா இருந்தது

லாஸ்ட் சீசன் சைனிங்ஸுமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு பட் அன் அன்ஃபார்சுனேட்லி அவங்களால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல இந்த சீசனும் அதே மாதிரி ஆயிடுமோன்னு ஒரு பயம் மனசுக்குள்ளே இருக்கு சார் இல்ல நம்பிக்கையோட இருப்போம் ஏன்னா எனக்கு ஃபர்த்லு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் என்ன வருத்தம்னா அவருக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கோச் கொடுக்கலையோ அப்படிங்கிற வருத்தம் எனக்கு உண்டு அவரை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு கன்சிடபிள் டைம் இந்த மிடில் அவருக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஆதங்கம் எனக்கு இன்னை வரைக்கும் இருக்கு அஹ் நாட் அ பேட் இயர் இங்க எழுவது முறை உங்க நாட்டுக்கு தஜிகிஸ்தானுக்கு ஆடுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அவர் தான் அவர் தான் ஐயஸ்ட் கேப்டன் பிளேயர் அவர் அவர் அவரை சரியாக பயன்படுத்தலை அவரும் வந்து ஒரு ஒரு பர்சனாலிட்டி கொஞ்சம் ஒரு டிமிடாக இருந்துட்டார் ஒன்று ஏன்னா ஒரு ஃபாரின் பிளேஸ்னால் வந்து ஒரு நான் நல்லா ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே என்னையே யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கலாம் தப்பு இல்லை அது அது வந்து நீங்கள் கோச்சிங்கிட்ட சில சமயம் டைரெக்டாக பேசுகிறது நல்லது அவரால் பேச முடில அது எனக்கு போன சீசனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம ஜான் கிரெகரியோட இரண்டாவது சீசன்ல mock avalandoru. அந்த மாதிரி கிடையாதுங்க போன் சீசன். could have turned out much much uh, uh, better நிறைய ட்ராஸ் பண்ணோம். ஆமா. நிறைய அது மேல இருக்க ஆசைப்படுவோம் ரொம்ப நல்லா பேசி சிறப்பா பேசி இருக்கீங்க. நீங்க சென்னையா? ஆமா சார், சென்னையில தான் சார். வெற்றித்ரோன்னு சார். முடிவு பண்ணிட்டேன். ஓகே. பை பை பை. थैंक यू सर. थैंक यू सर. பை கிச்சி அஸ்பேர் வந்திருக்காரு வணக்கம் ஹலோ அஸ்பேர் எங்கேயும் பேசுறீங்க வணக்கம் சார் நான் திருவாரூர்ல இருந்து பேசுறேன் திருவாரூர்ல இருந்து பேசுறீங்க வெரி குட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அஸ்பேர் ஆமா சார் நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு இருக்கேன் ஓகே ஓகே சிறப்பு சிறப்பு சொல்லுங்க முதல் முறையா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட லைவுக்கு ஆமா சார் ஆமா வெரி குட் வாழ்த்துக்கள் வெல்கம் ஓகே சார் சார் இப்போ இந்த டைம் வந்து நம்மளுக்கு ரஃபாவும் இருக்காரு மிட்லானும் இருக்காரு சாந்தியாவும் இருக்காங்க அப்போ நல்ல ஸ்ட்ரைக்கர் நம்ம எதிர்பார்க்கும்போது போது லூக்காஸ் அது கரெக்ட் தோணுது நல்லா இருக்கு இப்ப மனோ சொல்லிட்டு இருந்த போது லூகாஷ் அவருடைய வீடியோலாம் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வருது அதாவது ஒரு நல்ல பிசிக்கல் ப்ரெசன்ஸ் உள்ள ஒரு பிளேயர் அது ரொம்ப முக்கியம்னு தோணுது எனக்கு உங்களுக்கு காசஸ் எல்லாம் நிறைய அடிக்கணும் அந்த நம்ம பண்றது இல்லையோங்கிற ஒரு வருத்தம் வெரைட்டி இல்ல நம்ம அட்டாக்ல அது வந்து இந்த வருஷம் மாறணும்னு நினைக்கிறேன் வைட் ஏரியாஸ்லேருந்து கிராஸ் போடணும் ஹெட் பண்ணணும் செட் பீஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் லூகாஷும் சரி அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு முன்னாடி சைன் பண்ண ஏரியல் புருஷேக் இருக்கட்டும் அப்புறம் இப்போ அதுக்கு முன்னாடி சைன் பண்ண நம்ம அந்த கிர்கிஸ்தான் மிர்லான் மொர்சேவ் இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து செட் பீஸ் நல்லா எடுக்கிறாங்க ஏரியலும் இப்போ வந்து உங்களுக்கு மிர்லானும் வந்து செட் பீஸ் ஒரு கிக்ஸ் நல்லா எடுக்கிறாங்க ஸோ அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் தானே ஏன்னா நம்ம வந்து கார்னர்ல கோல் அடிக்கிறாரு ரஃபா பட் அவர் செட் பீஸ்ல நிறைய கோல் அடிச்சு நம்ம பார்த்தது இல்லை இல்லையா ஃப்ரீ கிக் ஒரு டுவெண்ட்டி ஆர்ட்ல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஆர்ட்ல இருந்து பெருசா கோல் அடிச்சு பார்த்தது இல்லை அதெல்லாம் மாறும்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு நல் ஒரு எனக்கு இன்னொன்னு ஏரியல் வந்து கேன் ஆல்சோ ஃபிட் இன் டு த ரோல் ஆஃப் ரஃபா இன் கேஸ் அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னு வச்சுங்களேன் அவர் கொஞ்சம் ஆட வைக்கலாம் இந்த லெவல்ல அவர் வந்து அதை அந்த ஸ்டெப் அந்த ஸ்டெப் அப் பண்ண முடியும்னு தோணுது ரஃபாலோவுக்கு கிரியேட்டிவா இல்ல பாருங்கன்னா பிளேயிங் லெவல்ல நாலு ஃபோரிங் என்ன யார் சார் இருப்பாங்க இல்ல சோ இப்போதைக்கு ரஃபா ஒரு சென்டர் பேக் ஆஃப் கோர்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து மிர்லானும் லூகாஷும் இருப்பாங்க அப்படி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு இப்போ வந்து எட்வினை வந்து கொஞ்சம் ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரா போட்டு விளையாடி பார்க்கலாம் ஆரம்பத்துல எட்வினையும் தாப்பாவையும் பேர் பண்ணி பார்க்கலாம் ஆரம்பத்துல கோல் வேணும்னு சொல்லிட்டு மேபி ரைட் சைடுல மிரலானியும் ஃபார்வர்டா லூகாஷ போட்டுட்டு ஒரு சென்டர் பேக் பிளஸ் ரஃபா வச்சு விளையாடி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா ரைட்ல வந்து ஒரு மேபி எட்வின கூட ரைட்ல புஷ் பண்ணிட்டு ஒரு ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் வந்து ஒரு சாலிடான பிளேயர் வேணும்னு சொல்லிட்டு ஏரியல் பொருஷிக்கு அங்க பயன்படுத்தலாம் அப்படியே ஒரு கோர் ஒரு ஃபார்வர்டு ஒரு கிரியேட்டிவ் மிட் ஃபீல்டர் ஒரு டிஃபென்சிவ் மிட் ஃபீல்டர் ஒரு சென்டர் பேக் அந்த கோர் ஆஃப் த டீம் வந்து அதான் நிறைய அணிகள் அப்படி தான் பயன்படுத்துறாங்க நாலு பேர் சோ அந்த மாதிரி பயன்படுத்தலாம் பட் அதுல அதுல ஒரே ஒரு இது பாத்தீங்கன்னா த்ரீ பிளஸ் ஒன்னா ஒரு ஏசியன் வேணும்னு தேவைப்பட்டா லூகாஷ்க்கு பதிலாக மிர்லான் விளையாடலாம் ஆமா அது அது கிளாரிட்டி வேணும் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் நெசசரி அவங்க சொல்லியிருக்கிறது வந்து ஆறுல வந்து ஒருத்தர் வந்து ஏஎஃப்சி சேர்ந்தவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபாரினர்ஸ்ல பட் வந்து த்ரீ பிளஸ் ஒன் இம்ப்ளிமெண்டேஷன் பத்தி இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல லெட்ஸ் வெயிட் அண்ட் சி அப்படி இருந்ததுன்னா அஃப்கோர்ஸ் மிர்லான் ஃபார் லுகாஷ் இல்லையா ஆமா ஓகே சார் ஃபைனல் क्वेश्चन சார் நம்ம நம்ம பசங்க வந்து 4 2 3 1 லாண்டே mm. பழகிட்டாங்க கோச் ஆனா வந்து த்ரீ பைவ் டூ கொஞ்சம் பெஸ்டா இருக்காங்க அப்ப எது சார் ஆப்ஷன் யூஸ் பண்ணாங்க அடாப்டபிலிட்டி டிவி இது ரொம்ப முக்கியம் ஸ்பார் ஏன்னா நானும் அதான் யோசிச்சிட்டு இருந்தேன் நேற்று கூட இப்போ வந்து இந்த ஹீரோக்கு அப்புறம் இந்த த்ரீ மேன் பேக் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு உள்ள நிறைய அணிகள் வந்து த்ரீ மேன் பேக்லன்னு ஆடினாங்க ஆஹ் சோ அதனால வந்து அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும்னு தோணுது ஐ ஃபீல் த்ரீ போர் த்ரீயை விட த்ரீ ஃபைவ் டு பெட்டர்னு தோணுது ஏன்னா அட்லீஸ்ட் இந்த விங் பேக்ஸ்க்கு ஒரு டிஃபைன்ட் ரோல்ஸ் குடுக்கலாம் எப்பா பால் இல்லன்னா நீங்க டிஃபைன் பண்ணணும் ஓகே யூ ஆர் லைக் ஃபுல் பேக்ஸ் மறந்துடாதீங்கன்னு சொல்லலாம் அது கொஞ்சம் ஈஸி ஆனா த்ரீ போர் த்ரீ இருந்ததுன்னா யாரு அந்த டிஃபென்சிவ் வேலையை பாக்கணுங்கிறது சில கன்ஃபியூஷன் வந்துடலாம் அப்புறம் மிட் கொஞ்சம் வீக் ஆயிடும் இப்ப ரெண்டு பேரும் வைட் ஏரியாஸ் போய் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மிட்ஃபீல்ட் ஆள் இல்லாம போயிடும் அவுட் நம்பர் பண்ணிடுவாங்க ஸோ த்ரீ ஃபைவ் டூ லுக்ஸ் ஓகே அட் த அவுட் செட் வந்து அது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக தான் தோணுது த்ரீ ஃபைவ் டூ அடாப்டபிலிட்டி இஸ் கீங்க நம்ம வந்து அதுக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் அது கோச் வந்து இந்த ஃபார்மேஷன் நல்லா இருக்கும் எஃபெக்டிவா இருக்கும் சொன்னாருன்னா அதை ஃபாலோ பண்ணலாம் எஸ் யூ ஹாவ் அ பாயிண்ட் நம்மளோட டிஎன்ஏலேயே வந்து ஃபோர் டூ த்ரீ ஒன்று வந்துருச்சு அதனால அதை மாத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான் பட் கோர்ஸ் இந்த ப்ரீ சீசனை பயன்படுத்திக்கணும் நிறைய மேட்சஸ் அப்படி விளையாடி பார்க்கணும் ப்ராக்டிஸ்ல அந்த பொசிஷனல் சென்ஸ்லாம் எல்லாம் கிடைக்கணும் நான் ஃபுல் பேக்காக விளையாடுறவங்களுக்கு ஒரு சென்டர் பேக்கா விளையாடுறது அவ்வளோ நாட் ஈஸி அந்த ஸ்பேஷியல் அவேர்னஸ்லாம் வராது இந்த பந்துக்கு யார் போறது மிடில் இருக்கிற போகணுமா நான் போகணுமாங்கிற ஒரு சந்தேகம்லாம் வரும்

தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ மக்களே தட்ஸ் அபவுட் இட் ரொம்ப அருமையான கேள்விகள் கேட்டாங்க ரசிகர்கள் வந்து சில பேர் கலந்துக்க முடியாமல் ஓகே தெர் இஸ் ஆல்வேஸ் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே அங்கே பேசலாம் சில கேள்விகளுக்கு விரிவாக பதில் சொல்ல வேண்டியிருந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க கோல் குர்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பர்கிட்ட சொல்லுங்கள் தொடர்ந்து அனுபவம் ஆதரவு கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி சைனிங் ஆஃப் மக்களே Take care. Love you all. Bye-bye.